Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நாம LJ Showல அதிகமா பேசுற விஷயங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட். நான் லாவண்யா ஜெயக்குமார் ஃப்ரம் லாவண்யா ஜெயக்குமார் .com. நான் ஒரு என்டர்பிரனர் அண்ட் கரியர் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவு டு பிளான் யுவர் டே. என்னோட டேவை பிளான் பண்ணாம நான் அடுத்த அடியை எடுத்து வைக்க மாட்டேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் பிளானிங்ல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க எக்கச்சக்க மணி நேரங்களை நாம சேவ் பண்ண முடியும். ஒரு ஒரு நாளின் இலக்குகளையும் நாம எப்படி சாதிக்கிறோம், நாம நினைச்ச விஷயங்களை எப்படி ஆக்ஷன்ல போடுறோம் அப்படின்றத வச்சுதான் நம்மளோட வாரங்களும் மாசங்களும் வருஷங்களும் அமையுது இல்லையா. சோ நம்மளோட ஒரு நாளை நமக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்றதும் நாம நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்றதும் ரொம்ப அவசியம். நம்மளோட மிட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸை நாம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. சோ உங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றதுலதான் உங்களோட டேவை பிளான் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அப்படின்றத நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபோக்கஸை நீங்க அதிகமா கொடுக்கறதுக்கு, ப்ரையாரிட்டைசேஷன் எதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்றது தெரியாம போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட டேவை பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட லாங் டேர்ம் கோல் இல்லை ஒரு லைஃப் கோல்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுத வேண்டியது உங்களோட இந்த இயருக்கான கோல், அண்ட் தென் நீங்க வர வேண்டியது இந்த மாசத்துக்கான கோல், அண்ட் தென் நீங்க பண்ண வேண்டியது இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது தான். நாம நிறைய விஷயங்கள் மண்டையில போட்டு வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுல நம்ம அதிக அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறது அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான். அர்ஜென்டா இப்போ தெரியும், ஆனா அது ரொம்ப வாழ்க்கைக்கு பெரிய அளவுக்கு வேல்யூ சேர்க்கிற ஒரு விஷயமாவே இருக்காது. இப்போ ஏதோ ஒரு பாஸ் மீட்டிங் கூப்பிடுறாரு, அதுக்காக ஓடி போறதா இருக்கலாம், அண்ட் தென் ஏதோ ஒரு இமெயில் வருது, அது இப்பவே ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியா இருக்கலாம். ஆனா நமக்கு பெரிய ப்ரொமோஷன் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றதோ இல்ல வேற ஏதோ ஒரு பெரிய காரியங்களை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போறது, நம்மளோட சாலரியை பெருசாகிக்கிறதுக்கு நாம நமக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற விஷயங்களும் அந்த ப்ராஜெக்டை கரெக்டான டயத்துக்கு செஞ்சு முடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரியான பெரிய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்ட் டாஸ்க் வந்துச்சு, இப்போ ஏதோ பெருசாக பற்றிக்கிட்டே இருது, அதை போய் அணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் தீ அணைதோ அங்கங்கே நம்ம ஹோஸ் வச்சுக்கிட்டு நம்ம அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால நாம் பெரிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியாமே போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி வேணும் இந்த நாளில் என்னோட லாங் டேர்ம் விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு. முக்கியமான 3 விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங் டேர்ம் விஷன்ன்றது உங்களோட மந்த்லி ஒரு பிளான் என்னவா இருக்க போகுது. மந்த்லி இதனா உங்களுக்கு டார்கெட் என்ன வச்சிருக்கீங்க, இந்த டார்கெட்டை தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களோட பை ஆனுவல் இல்ல ஆனுவல் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு அந்த மந்த்லி டார்கெட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த இயர்லி டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப் டார்கெட்ஸ்க்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்க போகுது இல்லையா. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு நாள் அப்படின்றது உங்களோட லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு 24 மணி நேரமாக தான் இருக்குது. ஸோ இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முக்கியமாக 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா. அந்த 3 விஷயங்கள் உங்களோட விளைவுகளை அதிகப்படுத்தா உங்களோட மந்த்லி கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களோட இயர்லி கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களோட லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த 3 முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றத நீங்க யோசிங்க. நமக்கு ருட்டீன் ஒரு வர்க் இருக்கும், அண்ட் தென் நம்ம ஆக்சுவலா செய்ய வேண்டிய டார்கெட்டை நோக்கி செய்ய போற ஒரு வேலைகள் இருக்கும். ருட்டீன் தான் என்னன்னா காலையில எழுந்திருக்கிறது, நம்மளோட கிராட்டிடியூட் ப்ரேயர் எழுதுறது, கோல் எழுதுறது, ஏன் இந்த பிளான் பண்றது, அண்ட் தென் ஆஃபீஸ்க்கு கிளம்புறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான ருட்டீன், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது, குக் பண்ணுறது, வீடை ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எப்போவுமே செய்ய போகிற ஒரு ருட்டீனாக இருக்கும். அதெல்லாம் உங்களோட டேயில் உங்களோட பிளானரில் கொண்டு வரணுமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு வச்சு எல்லாத்தையுமே டிக் மார்க் பண்ணணும் அப்படின்னா அதையும் கொண்டு போகலாம். ஆனால் என்னோட ஸ்டைல் என்னென்னா என்னோட கரியர் கோல்ஸ்க்கு நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், என்னோட ஆஃபீஸில் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஹோம் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன இருக்குது, அந்த 3 விஷயங்கள் என்னோட மந்த்லி கோலை நான் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுதா. உங்களுக்கு சேல்ஸ் முக்கியமா இருக்கு, நீங்க சேல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான 3 ஆக்டிவிட்டீஸ் அந்த பெரிய சேல்ஸ் டார்கெட், இந்த மந்த்லி சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். நீங்க ஒரு ஐடி மேனேஜரா இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு முக்கியமான 3 விஷயங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதா இருக்கணும். இந்த 3 ஆக்டிவிட்டீஸை நீங்க அச்சீவ் பண்றதுதான் உங்களோட ப்ரையாரிட்டியா வச்சிருக்கணும். நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் ப்ரையாரிட்டி
கொடுக்குறீங்க, அர்ஜென்ட்டாக இப்போ ஒன்று வருது 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 அதெல்லாம் நான் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இதுதான் எனக்கு முக்கியம்னு தெரியும், இதுக்கு நான் வேலையை எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட மந்த்லி கோல்ஸ், உங்களோட இயர்லி கோல்ஸ், உங்களோட லைஃப் கோல்ஸை நீங்கள் அடையவே முடியாது. ஸோ உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இன்னைக்கு மூணு விஷயங்களை ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் முடிக்கிறது மூலமாக நீங்கள் மற்ற பெரிய கோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இலகுவாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த மூன்று விஷயங்களை நான் இன்றைக்கி சாதிக்க போகிறேன் அப்படின்ட்டு உங்களோட டே பிளானரில் நீங்கள் போட்டு வச்சுருக்கும் போது அந்த மூணு ஆக்டிவிட்டியும் எந்தெந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத பக்கத்துலேயே டைம் பண்ணுங்கள். ரெண்டு விதமான பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்தந்த டயத்துக்கு இந்தந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களோட கேலண்டரில் ஜஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மூணு ஆக்டிவிட்டியை நான் செய்கிறதுக்கு இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு மூணு மணி நேரத்தையோ ஆறு மணி நேரத்தையோ மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டு மற்ற நேரத்துலலாம் உங்களுக்கு தேவையான ரூட்டீன்ஸையோ உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ராக்ஷன்ஸையோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு விதத்தில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரியே நீங்கள் ஒரு டே பிளானரை கிரியேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதானே தவிர இப்படி தான் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுதான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. என்னோட கேலண்டர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது, நான் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதால உங்களோட லைஃப் கோல்ஸை மந்த்லி கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ரொம்ப பிஸியாகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணல அப்படின்றது தான். உங்களோட லைஃப்க்கு எது தேவை, அந்த 20% விஷயங்கள் எது உங்களுக்கு 80% ரிசல்ட்ஸை பெற்று தருது அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த டேவை ஆரம்பிக்கும் போது உங்களால் அந்த டேவை ப்ரொடக்டிவ் முடியுது. நிறைய பேருக்கு இதுதான் எனக்கு 80% ரிசல்ட் தரக்கூடிய 20% வேலை அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே ப்ரொக்ராஸ்டினேட் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஐயோ இந்த டைமை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு பறக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஜாலியாக ட்ரீம் பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கடைசி அந்த ஒரு அரை மணி நேரத்தில் இதை முடிக்கணுமே அப்படின்ட்டு பதறவங்கள தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடைசி நேரத்தில் சங்கரான்னு சொல்லாமல் காலில் சுடு தண்ணி ஊற்றிக்காமல் உங்களுக்குன்னு தேவையான மூணு விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அந்த மூணு ஆக்டிவிட்டீஸையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரத்தை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு போடாமல் 10 மணிலேருந்து 11, 1 மணிலேருந்து 2 அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டைமை பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த விஷயத்த செஞ்சு முடிங்க. இதை நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் அச்சீவ் பண்ண வேண்டிய இன்னைக்கு ஒரு நாள்ல அச்சீவ் பண்ணிருப்பீங்க. அப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு காமெண்ட்ஸ்லயும் தெரிவீங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நான் இந்த விஷயங்களை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டேவை இப்படிதான் நீங்க பிளான் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் கோல்ஸ், அப்புறம் இயர்லி கோல்ஸ், அப்புறம் உங்களோட மந்த்லி கோல்ஸ், அண்ட் தென் அந்த மந்த்லி கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான மூன்று முக்கிய ஆக்டிவிட்டீஸ். அந்த மூன்று ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுத்துக்கிறீங்க, அந்த நேரம் உங்களோட கேலண்டரில் எங்கே இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போட்டு அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் தள்ளி தள்ளி போடாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் செஞ்சு முடிச்சுட்டு மற்ற இருக்க ஃப்ரீ டைமெல்லாம் ஜாலியாக உங்களுக்குன்னு ஒரு ரிவார்ட் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் பயிற்சி பட்டறைகளுக்கு நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் வாங்க. அங்கே இன்னும் இன்டெப்தாக நாம பல விதமான எக்ஸைட்டிங் டாபிக்ஸ், உங்களோட கரியர், உங்களோட செல்ஃப், உங்களோட லைஃப் எல்லாத்தையும் உயர்த்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நாம பேசிட்டு இருக்கோம். உங்களை நான் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ்ல சந்திப்பேன் அப்படின்றத நான் நம்புறேன். இன்னொரு எல்ஜே ஷோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்ய ஜெயக்குமார்.